வணக்கம். மலேசியாவில் சிரம்பான் போர்டிக்சன் நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிளில் சாகசம் செய்த நபரின் காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது. இச்சம்பவத்தை அறிந்த காவல்துறை அந்த நபரை தேடி வருவதாக போர்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் ஐடி ஷாம் முகமத் கூறினார். சமூக வலைத்தளங்களில் வைரலாகியதை அடுத்து பல்வேறு கருத்துக்களும் விமர்சனங்களும் காணொளி தொடர்பாக கூறி வருகின்றனர். திரங்கானுவில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் அரேபிய இரவு என்ற நிகழ்ச்சியில் பெண்களை போன்று ஆபாசமாக உடையணிந்து பாடகர் ஒருவர் நிகழ்ச்சியை படைத்திருந்ததன் தொடர்பில் அதிகாரத்துவ தரப்பினர் விசாரித்து வருகின்றனர். திரங்கானு மாநிலத்தின் கலை பண்பாட்டு நிகழ்ச்சியில் தொடர்பாக விதிமுறைகளை மீறியிருப்பதாக கூறியதன் தொடர்பில் போலீசார் புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கூறியுள்ளார். கடந்த மார்ச் 25 அந்த நிகழ்ச்சி நடந்ததாக நம்பப்படும். அதேவேளை அதன் தொடர்பான காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளது. நாட்டின் முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக்குடன் எந்த வேளையிலும் பொது விவாதம் நடத்துவதற்கு தயாராயிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். எஸ்இபி எனப்படும் சப்புரா எனர்ஜி பிரஹாட் உட்பட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதம் நடத்துவதற்காக தயாராயிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ரவிசி ரமுலுவின் சவாலுக்கு பதில் அளிக்க தவறிவிட்ட நஜிப் இப்போது என்னை சவாலுக்கு அழைத்துள்ளார். நாடு மற்றும் மக்களின் நலனுக்காக அவருடன் எந்த நேரத்திலும் விவாதத்திற்கான சவாலை ஏற்றுக்கொள்ள தயார் என பிகேஆர் தலைவருமான அன்வார் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். நாட்டின் முன்னாள் பிரதமராக இருந்த மகாதிரை அதிகாரத்துவ தரப்பால் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். என்ன காரணத்திற்காக விசாரிக்கப்பட உள்ளதாக மகாதிரும் தெரிவிக்கவில்லை. இதனிடையே நாட்டில் வாயையும் காதையும் மூடிக்கொண்டிருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும் என அவர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். நாட்டில் பல்வேறு துறைகளில் வேலை செய்வதற்கு வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து ஏப்ரல் 1 வரை 475,678 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் எம் சரவணன் தெரிவித்துள்ளார். தயாரிப்பு தொழில்துறையில் அதிகமாக 290,248 பேரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன என்றார் அவர். மேலும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் மனுக்கள் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை 2,605 வெளிநாட்டு தொழிலாளர்களின் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாகவும் சரவணன் தெரிவித்துள்ளார். கசாஸ் ஸ்மார்ட் ஸ்பிரின் LDP 4 ஆகிய நெடுஞ்சாலைகளில் அதன் பராமரிப்பு நிறுவனங்களுடனான உடன்பாடு முடிவடையும் வரை சாலை கட்டண விகிதம் உயர்த்தப்படாது என பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்குப் தெரிவித்துள்ளார். அந்த 4 நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களை சீரமைக்கும் பரிந்துரைக்கு அரசாங்கம் இணக்கம் கண்டதை தொடர்ந்து அவற்றின் சாலை கட்டணத்தை உயர்த்துவதில்லை என முடிவு செய்யப்பட்டதாக இஸ்மாயில் சப்ரி யாக்குப் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.